கொரோனா காரணமாக தியேட்டர்கள்லாம் திறக்கப்படாததுனால இந்த சிச்சுவேஷன் நம்ம தமிழ் சினிமாவையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். திரும்பவும் நம்ம தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கான சக்தி நம்ம தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்க மாஸ்டர் படத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மொத்த தியேட்டர்களும் நம்பிட்டுருக்காங்க. எதிர்பாராத விதமாக தியேட்டர்கள்லாம் இழுத்து மூடப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது பிரம்மாண்டமாக உருவாகி கைவசம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்த திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா அது சூரரை போற்று அப்புறம் மாஸ்டர் மட்டும்தான். ஆனால் சூர்யாவோ அவரோட சூரரை போற்று படத்தை அமேசானில் தான் வர அக்டோபர் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக தியேட்டர்காரர்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையே நிறைய மோதல்லாம் ஏற்பட்டிருக்கு. தியேட்டர்லாம் எப்போதான் திறக்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாததுனால தான் சூர்யா இந்த முடிவை எடுத்துதான் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறமா இருக்கட்டும், விஜய் நடிப்பில் உருவாகியிருக்க மாஸ்டர் படத்துக்கும் இதே நிலைமை தான்ப்பா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத விதமாக வர அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து எல்லா தியேட்டர்ஸுமே திறக்க போகிறதா நம்ம மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மாஸ்டர் படமும் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆக போறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. விஜய் ரசிகர்களாம் ஆவலா எதிர்பார்த்த மாதிரி வர தீபாவளிக்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகாது, அதுக்கு பதிலா 2021 பொங்கலுக்கு தான் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக போறதாகவும் சொல்லியிருக்காங்க. படத்தோட தயாரிப்பாளரும் அந்த முடிவு தான் எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சோ நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்த மாஸ்டர் படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க தினமலர் நெல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.